கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாகிய கர்த்தர் நமக்கு செய்த இந்த நல்ல கிருபைகளுக்காக கூட கர்த்தருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த ரெடிமேட் ஜீசஸ் டிவியின் வாயிலாக உங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ரெடிமேட் ஜீசஸ் டிவியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட கர்த்தர் தாமே அந்த ரெடிமேட் ஜீசஸ் டிவிக்கு என்ன எதெல்லாம் தடைகள் வருகிறது எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு அதை ஜெயமாய் கர்த்தர் வழி நடத்தும்படியாய் நம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். விசேஷமாக இதை நடத்தி கொண்டிருக்கிற தாசனையும் கர்த்தர் பலப்படுத்தணும். அவருடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த டிவிக்கு தேவையான எல்லா பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் கூட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் வருகிற ஒவ்வொரு செய்திகளின் மித்தமும் ஒவ்வொரு இதை கேட்கிற இதை பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் கூட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிப்போம்மா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில் கூட எங்களை வெறுமை ஆக்குகிறோம். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தெய்வீக பிரசனமும் உடைய தெய்வீக கிருபையும் தெய்வீக மகிமையும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக துதிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் போக முடியாத இடங்கள்லாம் இந்த ரெடிமேட் ஜீசஸ் டிவி மித்தமாக ஆன்லைன் மித்தமாக உடைய தேவ செய்திகள் பரவும்படி அலலையா நீ தெரிந்து கொண்ட இந்த சேனலுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். இதை எங்கெல்லாம் யாரெல்லாம் அலலையா இதை கேட்கிறார்களோ இதை பார்க்கிறார்களோ அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பலன் உண்டாகத்தக்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வல்லமை உண்டாகத்தக்க நீர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களுடைய சித்தம் ஒன்றுமில்லை தேவனே, எல்லாம் உம்முடைய சித்தமாயிருக்கிறது. உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல, உன் வழிகளின் வழிகள் அல்ல என்று சொன்ன தேவன் நீரே பெரிய காரியங்களை செய்யுமாய் துதிக்கிறோம். உங்களுடைய வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த செய்தியின் நேரத்தில் கூட தேவ ஆவியானவர் நீர் இறங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வார்த்தைகள் கொடுக்க வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீரோ அதன்படி நீர் செயல்படுத்தும் வழிநடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி அதுக்கடுத்து நம்ம சத்திய வசனத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற என்ற பாடலை நாம் பாடுவோம். என்னோடு கூட சேர்ந்து தெரிந்தவர்கள் பாடுங்கள். ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜபமின்றியே ஜயமில்லையே, ஜபமின்றியே ஜயமில்லையே. ஜப சிந்தை எனில் தாருமே, ஜப சிந்தை எனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, ஓ இதயத்தின் பாரோ மென்னிலே தாரோ. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, ஓ இதயத்தின் பாரோ மென்னிலே தாரோ. பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே, பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜபமின்றியே ஜயமில்லையே, ஜபமின்றியே ஜயமில்லையே. ஜப சிந்தை எனில் தாருமே, ஜப சிந்தை எனில் தாருமே. நினைகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனையதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனையனுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனையதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. என் மாம்சத்தே பலவீனத்தில் ராவே என் பலன் தாருமே, என் மாம்சத்தேன் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. ஜபமின்றியே ஜயமில்லையே, ஜபமின்றியே ஜயமில்லையே. ஜப சிந்தை எனில் தாருமே, ஜப சிந்தை எனில் தாருமே.
எந்த சமயமோ மெல்ல மனிதர்களும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு எந்த சமயமோ மெல்ல மனிதர்க்கு பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு துதி ஸ்தோத்திரம் ஜப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே ஸ்துதி ஸ்தோத்திரம் ஜப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே ஜபமேண்டியே ஜயமில்லையே ஜபமேண்டியே ஜயமில்லையே ஜப சிந்தை எனில் தாருமே ஜப சிந்தை எனில் தாருமே முழங்காலில் நீண்ட முழுமானதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க முழங்காலில் நீண்ட முழுமானதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க உம் வருகை நாளதிலே உம்மோடன் சேர்ந்திடவே உம் வருகை நாளதிலே உம்மோடன் சேர்ந்திடவே ஜபமிந்தியே ஜெயமில்லையே ஜபமிந்தியே ஜெயமில்லையே ஜப சிந்தை எனில் தாருமே ஜப தாருமே. பாருங்க, இரவெல்லாம் ஜபித்து என் தேவனே உம் இதயத்தின் பாரம் என்னிலே தாரும் என்று சொல்லுகிற இந்த பாரத்தை பாருங்க. ராமுழுதும் அவரு அந்த கெட்சமின் தோட்டத்தில அவரு நமக்காக அவர் பாடுபட்டு அவர் ஜபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜபித்து வேகுலப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க அந்த ஜபத்துல பாருங்க, முழங்கால நின்று அந்த ஜபிக்கிற அந்த ஜபத்துல எவ்வளவு ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இரவெல்லாம் ஜபித்த என் தேவனேவு இதயத்தின் பாரம் என்னிலே தாரம் இதையெல்லாம் ஜபித்த என் தேவனே இதயத்தின் பாரம் என்னிலே தாரம் பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே ஜபமின்றியே ஜெயமில்லையே ஜபமின்றியே ஜெயமில்லையே ஜப சிந்தை எனில் தாருமே ஜப சிந்தை எனில் தாருமே. அல்லேலூயா. பாருங்க, இரவெல்லாம் போராடி அதிகாலையில அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். யோசேப்பு குறித்து நாம் பார்க்கிறோம், யாக்கோபு குறித்து கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவத. ராவெல்லாம் இரவெல்லாம் அந்த தெய்வ தூதனோடு கூட அவன் போராடினானா? போராடி அதிகாலையிலே அவன் பெயர் மாற்றப்படுகிறது. இனி நீ யாக்கோபு அல்ல, உன் பெயர் என்னது? இஸ்ரவேல் என்று சொல்லி உன் பெயர் மாற்றப்படுகிறது என்று சொல்லி இஸ்ரவேல். இன்னைக்கு அதுதான் இஸ்ரவேல் வம்சம் என்று சொல்லி நாம் எல்லாம் பெயர் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமாங்க, ஜபம் இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதுதாங்க, இவ்வகையான பிசாசு எப்படியா ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி இது போகாது என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு உபத்திரவம் இருந்தாலும் நம்ம அடுத்தவர்களை நம்ம நாடி தேடி நம்ம ஓடுவதை பார்க்கலாம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். ஏழைகளின் ஜபத்தையும் எளியவரின் ஜபத்தையும் அவரே கேட்கிறவராயிருக்கிறார். நம்ம எப்படி ஏழை? நம்ம ஜபத்துல ஏழைகளாயிருக்கிறோம். ஜபிக்க தெரியாது இல்லைங்களா நமக்கு? நல்லா ஜபிக்க தெரியும். அவன் ஜபத்தில் அவன் ஐஸ்வர்யவானாய் காணப்படுகிறான். நல்லா ஜபத்துல நல்லா போராடி ஜபிக்கிற மனுஷன் என்னவா இருக்கான்? ஐஸ்வர்யவானா இருக்கான். ஜபிக்க தெரியாத மனுஷங்க ஏழைகளா இருக்காங்க, எளியவர்களா இருக்காங்க. இந்த ஏழைகளின் ஜபத்தையும் எளியவர்களுடைய ஜபத்தையும் ஆண்டவர் அழகா கேட்கிறாருங்க. அங்கத்துல பார்க்கிறோம், ரெண்டு பேரும் ஒரு பரிசேயனும் ஒரு சதுசேயனும் என்ன பண்றாங்க? தேவனுடைய சமூகத்துல அங்க ஜபத்துக்காக போறாங்க. அங்க போய் ஜபிக்கிற இடத்துல அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒருத்தன் சொல்றான், நான் வாரத்துல மூணு நாள் உபவாசம் இருக்கேன், தசம்பாம் கொடுக்குறேன், நான் இப்படி ஜபிக்கிறேன் அப்படி ஜபிக்கிறேன்னு சொல்லி. இன்னொருத்தனும் அவன் பாவி, அவனுக்கு ஜபிக்கவும் தெரியாது, அவனுக்கு ஜபமே கிடையாது. இவரும் மூணு நாள் உபவாசம் இருக்காருனாக்கா ஐஸ்வர்யவானாய் காணப்படுகிறார்.
ஜபத்தில் இவன் ஒரு ஐஸ்வர்யவானாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, அவன் ஜபிச்ச இந்த ரெண்டு பேர் ஜபித்த ஜபத்துல யாருடைய ஜபத்தை கேட்கிறாரு? அந்த ஏழை மனுஷன் ஜபித்த ஜபத்தை. அவன் வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டு அவன் ஜபிக்கிறான், நான் பாவி நானு அப்படின்னு சொல்லி ஜபித்த அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் அந்த இடத்துல ஏறெடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, அப்ப செயல்ல நம்ம கொண்டு வந்துடணும். ஜபத்தை என்ன பண்ணும், செயல், அன்றாட செயல். எப்படி காலங்கத்தால் எழுந்ததும் ஃபஸ்ட்டு எழுந்ததும் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க எல்லாரும், அன்னைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எழுந்ததும் காலங்கத்தால் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போவாங்க, போயிட்டு வந்து அதுக்கடுத்து காலை கடனை முடித்து கொண்டு அதுக்கடுத்து ப்ரஷ் பண்ணிட்டு வாயல் அந்த இதெல்லாம் நம்ம முகத்தெல்லாம் கொஞ்சம் கழுவிக்கிட்டு, அட்லீஸ்ட் கழுவிக்கிட்டு மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. இன்னைக்கு எதுவுமே கிடையாது, டைரெக்டாக எழுந்ததுமே போனதான் எடுக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதான் ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, அன்றாட காலை கடமைகளை என்று சொல்லி நம்ம செய்கிறோம் அநேக காரியங்கள். காலை கடமை, அதிகாலையில் எழுந்ததும் காலை கடமைன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் இருக்கு. எல்லாம் மற்ற காரியங்களாம் விடுங்களேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், முகம் கழுவுறோம், இது காலை கடமையில் ஒன்றாய் காணப்படுகிறது. இது போல என்னது, இது ஒரு சிலருக்கு டீ குடித்தாதான் காலை கடமைக்கு போவாங்க, பெட் டீ குடித்த பிறகுதான் அவங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் ஆவாங்க. இந்த மாதிரியும் பல பழக்கங்களை வைத்திருக்கிறாங்க. இது கடமை, இது காலை கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதே போல பாருங்க, இந்த பாடல்ல இந்த வரிகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, காலையிலே நம்மளுடைய செயலாய் மாற வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்துதும் ஒரு லிட்டர் தண்ணீரை குடிப்பாங்க. நிறைய டாக்டர் அங்கே சஜஷன் கொடுக்கறது இதுதான், காலையில எழுந்து தண்ணீரை குடிங்கள் என்று சொல்லி. இந்த மாதிரி இந்த காரியங்கள்லாம் செய்து விட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அதுக்கப்புறமா தான் அவங்க ப்ரெஷ் ஆகுறாங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ நமக்கு காலையில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய கடமை என்னன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும். காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்றாரு. அப்ப அதிகாலையில் நம்ம தேடும் பொழுது புது கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம், புது கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் என்னை நிரப்பிடும். அப்போ என்னது, அப்ப காலையில எழுந்து ஜபிக்கிற இந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு என்ன இல்லை, ஜப ஆவி இல்லை, ஜபிக்கிற பழக்கம் இல்லை அவங்களுக்கு. அதனால தான் இந்த இடத்துல ஜபமின்றி ஜெயம் இல்லை. அப்ப இந்த பழக்கம் இல்லாதவனுக்கு என்ன இல்லை, ஆவி இல்லை, ஜெயம் இல்லை. வேதம் சொல்லுகிறது எபிசேர்ல 6:10 பார்க்கிற நம்ம என்ன சொல்லுகிறது அந்த இடத்துல, ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இப்பிரபஞ்சத்தில் இருக்க இவர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை, அந்தகார லோகாதிபதிகளோடு கூட வானமண்டலத்தில் இருக்க பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ரத்தமும் மாம்சமும் எதை காட்டுகிறது, ரத்தம் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய சொந்த ரத்தம், அண்ணன் தம்பி மாமன் மச்சன் இவங்கெல்லாம் நம்முடைய சொந்த ரத்தங்களாக காணப்படுகிறார்கள். மாம்சத்தோட இவன் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறானே. அக்கா பையன், அக்கா பையன் யாரு, லாபான்னு சொல்றான். அவனுடைய அக்காவா தங்கச்சி தெரியலவோ, அவனுடைய பையனை பார்த்து இவன் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பும் எலும்புமா இருக்கிறான். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, சொந்தக்காரர்களோடும் அந்த உறவினர்களோடும் நமக்கு போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் யாரோட கூடுவான், அந்தகார லோகாதிபதிகளோடு உனக்கும் எனக்கும் போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவை ஜெயிக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் நம்ம எப்படி இராணுவத்தில் இருக்கிறவனுக்கு அதிகாலையில் எழுந்தது அவங்களுக்கு எழுத்துறன் என்று சொல்லி காலையில ஓடுகிற அந்த ஓட்டத்தை கொடுக்கிறாங்க. அதுக்கடுத்து மற்றபடி அநேக பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த பயிற்சி நேரெல்லாம் காலையில அந்த சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக அவையெல்லாம் முடிந்துவிடும். சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக அதெல்லாம் முடிந்துவிடும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அந்த மாதிரி இந்த சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக எப்படி அந்த மண்ணா பொழியும் பொழுது அந்த மண்ணாவுக்காக ஆண்டு சொல்றாரு, அந்த சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக போய் அந்த மண்ணாவை பொறுக்கிக் கொள்ளுங்கள். அந்த சூரிய ஒளியில என்ன ஆகுமா, அது உருகி போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது உருகி போய்விடுமா, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அந்த மாதிரி இந்த சூரிய ஒளி வருவதற்கு முன்பாக நம்முடைய காலை ஜபங்களை நாம் முடித்து விட வேண்டும். எத்தனை பேர் எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, 8 மணி நேரம், 10 மணி நேரம் அந்த மாதிரி தூங்குற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய சஜஷன் என்னன்னாக்கா, நீ அதிகாலையில் எழுந்து ஜபிச்சுனாக்கா அது உனக்கு நல்லது, நல்ல தரிசனங்களையும் நல்ல சொப்பனங்களையும் ஆவிக்குரிய ஜீவிதம் ஒரு எழுப்புதலாக காணப்படும். நீ 8 மணிக்கு எழுதுனா 10 மணிக்கு எழுந்தாக்கா எப்படி அந்த சூரியன் சூடா இருக்குதோ அந்த மாதிரி தான் சூடாதான் இருக்கும். பட் எழுந்துக்கோ, எழுந்தாலும் என்ன பண்ணு,
ஜபத்தை விடாத. எத்தனை மணிக்கு ஏந்திருக்கிறியோ அந்த நேரத்தில் உட்காந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே ராம் முழுதும் என்னை நீ பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்நாளுக்கு தேவையான ஆலோசனை எனக்கு தாரும், இதனால் இந்த உலகத்தில் இந்த பாவப்பட்ட உலகத்தில் எப்படி ஜீவிப்பது என்று சொல்லி எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை தாரும் என்று சொல்லி நம்ம ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க இந்த இதில் பாருங்க, ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. அப்படின்னா என்னது, அந்த செயலாய் மாறுவதற்கு ஜப ஆவி இல்லை. ஜப ஆவி இல்லாதவங்க காலையில இருந்து ஜபிக்க மாட்டாங்க. அதிகாலை ஜபம் இராதவங்களுக்கு, ஜப ஆவி இல்லாதவங்களுக்கு அது இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர்ல ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த இடத்துல பவுல் சொல்வதை பார்க்கிறோம், என்னது பச்சை மரத்திற்கு இந்த பாடுகள் என்றால் பட்ட மரத்திற்கு எப்படி என்று சொல்லி. அப்போ ஜப ஆவியில் நம்ம இருக்கும் பொழுதுதான் புல்லாங்கானவனை நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார் என்னது, பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்கணும்னாக்க அந்த பழக்கம் இருக்கணும் நமக்கு. ரட்சிக்கப்பட்டது முதற்கொண்டே புல்லாங்கானவனை கடிந்து கொள்ளுகிற அந்த வல்லமை வேண்டும். எனக்கு தெரியும், ஒரு சின்ன பிள்ளை எங்க சபையில வந்துகிட்டு இருக்கு, இப்போதான் அவங்க ரட்சிக்கப்படுங்க. நான் ஞானஸ்தானம் கூட எடுக்கல, இன்னும் ஞானஸ்தானம் கூட எடுக்கல. ஒரு நாள் அப்படியே ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தேன். போயிருக்கும் போது அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அந்த பிள்ளைங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஜபிச்சுட்டு இருக்கும்போது, சரி நாங்கள் போனதை ஜபத்தை நிறுத்திட்டாங்க, நீங்கள் ஜபிங்க கண்டினியூஸ் பண்ணுங்க, நானும் அப்படியே உட்காந்துருக்கேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துருக்கும் போது அந்த பிள்ளைங்க நல்லா அருமையாக பாடலை பாடி, ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடலை பாடி, அதுப்புறமா ஜபத்துக்குள்ளே இறங்கி வரும்பொழுது அந்த பிள்ளை சொல்லுது, அந்த பையன் இன்னும் ஒரு 12 வயசு தான் இருக்கும் போல் இருக்கு, ஒன்றும் அந்த ஆவிகளை ஆண்டவரே கடிந்து கட்டுக்கிறேன் தேவனால் சொல்லி கட்டிந்து கொள்ளுகிறோம், இயேசு நாமத்தினால் கட்டிந்து கொள்ளுகிறோம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அந்த வல்லமையோடு. அந்த அப்போ யுத்தத்துக்கு பழக்கம் இல்லாதவன் என்ன பண்ண முடியாது, யுத்தத்தில் நம்ம போய் நிற்க முடியாது. தாவீது குறித்து பார்க்கிறேன் இல்லைங்களா, அவனுக்கு அந்த யுத்த கவசங்களை அந்த இடத்துல போடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கவசம் எல்லாம் போடுவதற்கு எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லுகிறான் அவன். ஆனா ஆவியில அவன் ஜெபித்து ஆவியில கர்த்தரோடு கூட அவன் அந்த வல்லமையை இறக்கும்படி ஆவியில ஜெயத்தை அவன் பெறும்படியான அந்த பழக்கத்தை பெற்றிருக்கிறான். அதான் சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்தது அதை கிழித்து போட்டேன், ஒரு முறை கரடி வந்தது அதை நான் மேற்கொண்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்ப ஆவியிலே அவன் பலன் கொண்டவனாய் இருக்கிறான். ஜபத்திலே நம் வல்லமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். முழங்கால்கள் முடங்க வேண்டும், முழங்கால் எல்லாம் முடங்க வேண்டும். வானூர் பூதாளத்தோர் பூமியின் மேலுள்ளோர் யாவருடைய முழங்கால்களும் யாருக்கு முன்பாக முழங்க கடவுது, ஆண்டவருக்கு முன்பாக முழங்க கடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படி நம்ம ஜபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல், ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. எதுனால நிரப்பணுமா, ஜப ஆவியினால் என்னை நிறைத்திடுமே. ஜபமின்றியே ஜயமில்லையே, ஜபமின்றியே ஜயமில்லையே, ஜப சிந்தையெனில் தாருமே, ஜப சிந்தை எனில் தாருமே, இரவெல்லாம் ஜபித்த என் தேவனேவோ, இதயத்தின் பாரோ மென்னிலே தாரோ, இரவெல்லாம் ஜபித்த என் தேவனேவும், இதயத்தின் பாரோ மென்னிலே தாரோ, பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே, பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே, ஜெயமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தையெனில் தாருமே. பாருங்க, அப்போ ஜப சிந்தை நமக்குள்ள வேணும். ஜப சிந்தை இருந்தா தான் நம்ம ஜபிக்க முடியும். ஜபிக்கணும், இந்த காரியத்துக்காக ஜபிக்கணும், தேசத்திற்காக ஜபிக்கணும். இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆகுறாங்க, சீர்கெட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். நேற்று இப்ப பேப்பர்ல பார்த்திருந்தேன், தினகரன்ல 15 வயது சிறு பிள்ளையும் 17 வயது பையனும் அவங்க திருமணம் முடித்து கொண்டார்கள் என்று சொல்லி எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியம் பாருங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஆதி ஆமத்தில் இருக்க காரியம் ஞாபகத்துக்கு வரும்.
நோவா காலத்துல ஆண்டவர் இறங்கி பூமியில ஜனங்கள் சீர்கட்டி இருக்கிறார்கள், அவர்களுடைய சிந்தைகளும் அவர்களின் செயல்களும் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறது என்று சொல்வது. அது போல என்ன ஆகுது, இன்றைய தினத்தில எல்லாம் பூமி சீர்கட்டதாய் காணப்படுகிறது. அவருடைய ஒவ்வொரு செயலும் எங்க பார்த்தாலும் எவ்வளவு மோசமான செயல்கள், நியூஸ் எடுத்தாக்க மோசமான செயல், இங்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று சொல்லி பயங்கரமான காரியங்களை பார்க்கிறோம், பயங்கரமான காரியங்களை பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமா சீர்கட்டு இருக்காங்க. போதை வஸ்துகளுக்கு சீர்கட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் நமக்கு கர்த்தருமே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாரம் என்னன்னாக்கா ஜபாவி. நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம ஜபிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நம்ம ஜபிக்கணும். ஜபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதான் சொல்றாரு, ரத்தத்தோடு மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோட நமக்கு யுத்தம் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஒவ்வொருவரும் வழி நடத்துவாராக. பாருங்க, இதுல நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம கடந்த தினங்கள்ல இந்த கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியில நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நம்ம எப்படி நீதிமான்களாய் மாற்றப்படுவது, நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படி நீதிமான்களாய் மாற்றப்படுவது, எப்படி அவருடைய மனவாட்டியாய் நாம் மாற்றப்படுவது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம மனவாட்டியாய் நாம் மாற்றப்பட முடியும் என்று சொல்லி இந்த காரியங்களை குறித்து நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். இதுல நம்ம வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் என்னது, மனைவி ஆட்டுக்குட்டியானோருடைய மனவாட்டி தன்னைத்தானே அவள் ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி, ஆட்டுக்குட்டியானோருடைய மனவாட்டி தன்னைத்தான் ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இதுல நம்ம அநேக தலைப்புகள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலாவது துதி, அதுக்கடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுக்கடுத்து ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் சூழ்நிலை, அதுக்கடுத்து வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தைகள், அதுக்கடுத்து பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று சொல்லி ஒரு ஐந்து தலைப்பின் கீழாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல பாருங்க, அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது 11:3 வசனம், 11:3 பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாகும், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கபடி நியாய தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளையும் நியாயம் விசாரித்து யதார்த்தமானபடி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கினால் வாக்கின் கோலினால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்கரை சங்ககரிப்பார். அப்போ துன்மார்க்கத்தின் கிரியை என்ன பண்ணணுமா, நிர்மூலமாக்கி போடணுமா. இங்க 3வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். எஸ்தர குறித்து நம்ம பார்க்கிறோம், அவோ அங்க ராஜாவுண்ட போவதுக்கு முன்பாக ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் லவங்கத்தினாலும் சுத்திகரித்தாள் என்று சொல்லி, மற்றபடி சுத்திகரிப்பின் முறைமையின்படி வாசனை திரவியங்களினால என்ன பண்ணாலும் 6 மாதம் தன்னை சுத்திகரித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு வருட காலம் தன்னை சுத்திகரித்து கொண்டு ராஜாவுக்கு முன்பாக செல்லுவதற்கு ஆயத்தமானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க அதற்கு முன்பாக ஏகாயினுடைய அந்த வார்த்தையின் பிரகாரமாக அவ என்ன பண்றா, அவ சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் அவ தன்னை சுத்திகரித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம காத்து கொண்டிருக்கிற நம்ம இந்த தினத்துல நம்ம பாடின இந்த பாடல் பிரகாரமாவே நம்ம பார்க்கும் பொழுது ஜபம் இன்றி என்ன இல்லையா, ஜெயம் இல்லையா, ஜபமின்றி ஜெயம் இல்லை. அப்போ ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளைக்கு ஜெயம் கொண்ட ஒரு இதுல நம்ம 3வது அதிகாரத்துல வெளிப்படுத்த சுவிசேஷம் 3வது அதிகாரம் போன வாரத்தில் கூட நம்ம தியானித்தோம். அத 3:8 நினைக்கிறேன், சாரி 3:5, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். மெல்லிய வஸ்திரம் அவள் தரித்திருந்தா, மெல்லிய அங்க வெண் வஸ்திரம் அவள் தரித்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நீதிமானுடைய பாரம் எதாக காணப்படுகிறது, அங்க ஜபிக்கின்ற ஜபாவி நமக்குள்ள இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்காக ஜபிக்க வேண்டும், ஒவ்வொருவருக்காக ஜபிக்க வேண்டும். அதுதான் நம்ம 1 சாமுவேல் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த அப்படி நம்ம ஜபிக்காத பட்சத்துல நம்ம எல்லாரும் எப்படி காணப்படுகிறோமா, நம்ம பாவிகளாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு பாவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியா என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. ஒரு பாவி மனவாட்டியாய் மாற முடியாது.
அப்போ நமக்குள்ள என்ன வேணும்? அந்த சுத்திகரிப்பின் முறைமையாகிய அந்த ஜப ஆவியானது நமக்குள்ள வேண்டும். ஜப ஆவியானது நமக்குள்ள வேணும். பாருங்க, 12:23 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வியுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நன்மையும் செவ்வியான வழியை நான் போதிப்பேன். இங்க விண்ணப்பம் செய்யாது இருப்பது என்னவா காணப்படுகிறது? அந்த இடத்துல பாவமான செயல் என்று சொல்லி பார்க்கிறோம். அது பாவமான செயல் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதற்கு என்ன சொல்றாரு அந்த இடத்துல? அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அப்போ ஜபம் பண்ணாம இருப்பது நமக்கு என்னவா இருக்கணும்? தூரமா இருக்கணும். அப்ப ஜபம் நம்மளோடு கூட ஒரு செயலாக மாறிவிட வேண்டும். நம்முடைய செயல்ல மாறிவிட வேண்டும், ஜபமாக மாறிவிட வேண்டும். எப்படி? காலையில எழுந்ததும் நாஸ்டாக்கு ஒரு டைம் வச்சிருக்கோம், டீ காலையில எழுந்ததும் பெட்டி குளிப்பதற்கு டைம், காலையில கிளம்புவதற்கு டைம், அது டைம் 10 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கனாக்க அதுக்கேத்த டைம் நம்ம நிர்ணயித்து விடுகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அந்த நேரங்களுக்கு ஏற்று வந்து நம்மளை என்ன பண்றோமோ ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்ம கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமோ மகிமைப்படுவதாக. அப்போ இந்த மாதிரி ஜபிக்கின்ற ஜப ஆவி நமக்கு இல்லாத பட்சத்துல தேவனை தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம விலகி இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம விலக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ தேவனோடு நம்ம இணைந்து இருக்க வேண்டும் என்றால் அவரோட கூட பாருங்க, அதிகாலையில் எழுந்த ஒரு ஒளிவு மலைக்கு போவாராம் அவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழக்கத்தின்படியே அவர் அதிகாலையில் எழுந்து அவர் ஒளிவு மலை எண்ணம் அந்த மலைக்கு போவார் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். லூக்காவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பாடணும், பாடலை பாடணும். அப்போ ஜபம் இந்த என்னவா மாறி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல செயலாய் மாறிவிட வேண்டும். அப்போ இது என்னவா காணப்படணும்? அந்த நீதியின் அந்த வஸ்திரம் தரித்து கொண்ட பாருங்க, அந்த வஸ்திரத்துல எப்படி சித்திர தையல் ஆடை அவள் தரித்தவளாக தேவனுடைய சமூகத்துல வந்து நின்றாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எப்படி இருந்ததா? அது பிரகாசமாய் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 43வது சங்கீதம் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகத்துல அந்த மாதிரி அது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அந்த அந்த துதிக்கும் அந்த ஜபத்திற்கும் நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, அந்த ஜபத்திற்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய ஜபத்தை அவர் சுகந்த வாசனையாய் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 1:9 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பாருங்க, ரோமர் 1:9 நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஜபத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். அப்போ ஜபம் என்னவா இருக்கான்? நமக்கு சாட்சியாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்துல ஜபம் சாட்சியாய் காணப்படுகிறது. ஏன்னாக்கா நம்ம இதுல ஒரு இதுல வாசிக்கும் பொழுது பேதுரு புஸ்தகம் நினைக்கிறேன், அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, நம்ம என்ன இந்த பூமியில நம்ம என்ன காரியத்தை செய்யறோம், நம்ம என்னென்ன காரியங்களை எப்படி செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அதை காணும்படியாக, அதை காணும்படியாக இந்த இடத்துல என்ன பண்றாங்களாம்? தேவ தூதர்கள் வந்து வாஞ்சையோடு அதை பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ தூதர்கள் அதை வாஞ்சையோடு வந்து அதை பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, 1 பேதுரு 1:12 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதுல கடைசி பகுதியில, சாரி நான் முழுமையாக நான் வாசிக்கிறேன். நான் தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை
தெரிவிக்கத்தக்க தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். பூமியில உங்களுக்கு என்னென்ன காரியங்களை அறிவிக்கிறாங்கோ, ஒரு போதகனா இருக்கிறவன் அவனுடைய பிலீவர்ஸுக்கு என்ன காரியங்களை, விசுவாசிகளுக்கு சபையில என்னென்ன காரியங்களை அவர்கள் போதிக்கிறார்கள் என்பதை காணும்படியாக தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன், தங்கள் நிமித்தம் அல்ல தமது மித்தமே இவைகளை தெரிவிக்கத்தக்கதென்று தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு. யாரு சுவிசேஷம் எப்படி இந்த பூமியில பிரசங்கிக்கப்படுகிறது, ஒரு பிரசங்கி யாரு, எப்படி பிரசங்கிக்கிறார் இந்த பூமியில, அவரு நீதியின் மார்க்கத்தை பிரசங்கிக்கிறாரா, வேதத்தை வேதத்தின்படி பிரசங்கிக்கிறாரா இல்லையா, இல்ல மனுஷர்களுக்கு என்று பிரசங்கிக்கிறாரா, தன்னுடைய சுயத்திற்காக பிரசங்கிக்கிறாரா என்பதை இந்த இடத்துல உற்று பார்க்கும்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். என்னத்தை பிரசங்கிக்கிறாங்க இவங்க, என்னத்தை பிரசங்கிக்கிறாங்க என்று அதை உற்று பார்க்க என்ன பண்றாங்க, அவங்க ஆசையா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ரோமர் 1:9 நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. என் ஆவியாகிய தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால அந்த தூதன் அனுப்பப்பட்டிருக்கிறான். இதை நம்முடைய ஜபங்களை ஊற்று பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த தூதரை அந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான இந்த நாட்களிலே நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது, நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம் நடக்கணும். ஆமா, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனையாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இதுல அப்படி இந்த ஊழியத்தை நம்ம நீதியா நம்ம செய்யாத பட்சத்துல ஊழியக்காரங்க அந்த நீதிமான்கள் இந்த மெல்லிய வஸ்திரம் என்னவா, பரிசுத்தவான்களுடைய நீதியே என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களுடைய யார் பேர் எடுத்துக்கொள்ளுகிறாங்க, ஊழியக்காரங்க அவரோட பரிசுத்தவான் சொல்லி பேர் எடுத்துக்கொள்ளுகிறாங்க, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுதாங்க. அப்போ அப்பேற்பட்ட அந்த ஊழியக்காரன் பாருங்க, பாருங்க எரேமியா புஸ்தகம் 48:10 நான் வாசிக்கிறேன். எரேமியா 48:10, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் எப்படி இருப்பான், அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறானா, ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாங்க. அப்போ அவருடைய வேலையை நீ அசதியா செய்து கொண்ட, ஏதோ ஏனோதானு சொல்லி வசனத்தை நீ பிரசங்கித்துக் கொண்டு இருந்தால் நீ எப்படி காணப்படுகிற, நீ சபிக்கப்பட்டவனாயிருக்கிறாய், நீ சபிக்கப்பட்டவனாயிருக்கிறாய். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவருடைய அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தைக்கு நம்ம பயந்து நம்ம நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் அங்க என்னவா இருக்கான், உகந்த வாசனையாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அங்கே பார்க்கும் பொழுது உகந்த வாசனை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமோ மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட அவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்மோ, அவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்மோ எப்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஜபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு செயலாக மாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 45:14 சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்திலே அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்திலே கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். இவர்களை எம்ம எதுக்காக வைக்கிறாங்களா, பூமி எங்கும் பிரபுக்களாக வைத்திருக்காங்க. இதுல 13 ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. பொண்ணு என்ன ஆகும், பிரகாசிக்கும். பொண்ணானது
பிரகாசிக்கும். அப்போ இங்க சித்திர தையல் ஆடை தரித்தவளாக ராஜகுமாரித்தி அங்க எங்க வந்து நிற்கிறாளாம், ராஜாவுடைய சமூகத்துல வந்து நிற்கிறாளாம். அப்போ நம்ம ஒவ்வொரு செயல்னால என்ன ஆகணுமா, நம்முடைய வஸ்திரம், அந்த வஸ்திரம் அது சித்தரிக்கப்பட வேண்டும், அது சித்தரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இப்படி சித்தரிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்கும் பொழுது அவருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு உகந்த வாசனையா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை சங்கீதங்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 9வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம், சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. இப்ப பாருங்க, பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னாக்கா கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிற அந்த பயம் தான் என்ன ஆகுமா, என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமா, நீதியில நிலைத்திருக்க செய்யுமா, நம்மள நீதியில நிலைத்திருக்க செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, அருமையான இந்த நல்ல கால வேளையில கூட ஜப ஆவி இல்லாத நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ஜப ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு ஜப ஆவியை கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்ம நீதிமான்களை போல நம்ம பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான இந்த நல்ல கால வேளையில தேவ ஆவியானவ நம்மளோடு அசைவாடி பேசிய கிருபைக்காய் கூட கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளையில் கூட இம்மட்டும் ஒரு பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக கூட துதிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிற தேவனே, ஆமாண்டவரே உம்முடைய நீதியின் மார்க்கத்தில், ஆமாண்டவரே உம்முடைய மனவாட்டி ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டி தன்னைத்தான் அவள் ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற தேவனே அப்பா, ஆமாண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிறதல்ல அல்லையா, அம்மாண்டவரே அப்பா தன்னைத்தான் ஆயத்தப்படுத்துதல் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய நீதியில் ஒன்றாய் காணப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆமாண்டவரே பரிசுத்தவான்களுடைய நீதியாய் காணப்படுகிறது. தேவனாருடைய அம்மா நன்றியோடு கூட துதிக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே ஜபம், ஆமாண்டவரே விண்ணப்பம் ஏறெடுக்காமல் இருந்தால் அது பாவமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிராமத்திற்காக, எந்த இடத்தில் நீர் வைத்திருக்கிறீரோ இந்த மாவட்டத்திற்காக, எங்களுக்கு கொடுத்த முதலமைச்சர்களுக்காக, எங்களுக்கு கொடுத்த ஆளுடைய பிஎம்முக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, எங்களுக்கு கொடுத்த மந்திரிமார்களுக்காக, கவர்னருக்காக, ஒவ்வொரு காய் கூட நாங்கள் ஜபிக்கிற தேவனாலயா ஆமாண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து, நல்ல ஆலோசனையை கொடுத்து இந்த தேசம் நல்ல செழிப்பாய் ஓங்கத்தக்க நீர் பெரிய காரியங்களை செய்யுமாய் கூட துதிக்கிறோம். ஆமாண்டவரே தேசத்தில் ஆங்காங்கே கலவரங்கள் இருப்பதை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் மாற்றி போடும் தேவனே, எல்லாவற்றையும் மாற்றி போடும், இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம் ஒன்றை மகத்துப்பட்டோம், தேவ சித்த ஒன்றை நிறைவேற்றும் கணம் துதி எல்லா ஆண்டு உரிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆமென். சோதரம்.